நான் டிஎம்கே பக்கா டிஎம்கே எங்க அப்பா வந்து கொள்க நான் இன்னும் கடைப்படுகிறேன் ஸ்டாலின் அவர்களே நான் குத்தேன் வீடு வாசல் இல்லைன்னு அவரே என்ன வந்து பார்க்கல கவர்மெண்ட்னா வேஸ்ட் அவ்வளோதானா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் மெரினா பீச்சில் வந்து 42 கோடி வந்து செலவு பண்ணி ரோடு போட்டாங்க அதை இங்கே போட்டிருந்தாவே இங்கே தண்ணி வந்திருக்காது கிடையாது சார் இது வரைக்கும் யாருமே வரல நாங்கள் தொடர்ந்து 3 நாளாக வந்து இதே தண்ணியில் தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டே தான் இருக்கோம் ஒருத்தரும் வரல ஜஸ்ட் நியூஸுக்காக வேணால் சொல்லுவாங்களே தவிர ஒருத்தர் கூட வரல 4000 கோடி 5000 கோடினா அது வந்து நீங்கள் இதுக்கு செலவு பண்ணலனாலும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக செலவு பண்ணல மோசம்னா இந்த அண்ணா நகரில் ஒரு அடையாளமே இல்லை ஒரு சாதாரண குப்பைக்கு அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்கே அட்லீஸ்ட் ஒரு நேற்று கூட மழை பெய்யல ஏதாவது ஒரு மோட்டர் போட்டாச்சும் எடுக்கலாம் ஒரு மண்ணு எடுக்கலை இவனுங்க நேற்று நைட்டு கூட நாங்கள் இப்படியே க்ராஸ் பண்ணிட்டு தான் போனோம் சரி நாங்கள் போயிட்டு இப்போலாம் பாத்ரூமே தான் போகணுன்னா ஆனால் நாங்கள் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் சரி அந்த கேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பாங்க பார்த்தா அதுக்கு மேலே தான் இருக்குது தண்ணி எல்லாமே யாரும் வரலீங்களா யாருமே வரலண்ணா பேரிகேட் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்கண்ணா சைக்கோ காரணுங்க இந்த ரெண்டு பேரிகேட்டை போட்டுட்டு ஏதோ ஒரு இந்த கோவிட் பீரியட்லாம் அடிச்சு வச்சு அந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கானுங்க அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எடுத்து தண்ணி வெளியே எடுத்து விட்டால் கூட ஓகேண்ணா கரண்ட்டும் இல்லை மற்ற ஏரியா எல்லா இடத்துலையும் கரண்ட் விட்டுருக்கானுங்க ஃபேமிலியோ பேச்சுலரோ அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பார்க்கணும்ல அப்போ நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம் ஒரு மனுஷனாக பார்த்து ஏதோ ஒன்று பண்ணும்ல எதுவுமே பண்ணலனா அப்போ என்ன அர்த்தம் இப்போ வந்து மோட்டர் போட்டுட்ருக்காங்க அட்லீஸ்ட் நேற்றாச்சும் ஏதோ ஒன்று பண்ணலாம் இப்போ வந்து போட்டதே அதிசயம் போல் என்ன ஏது இதுன்ட்டு இப்போ கூட அவங்க போடல மோட்டர்லாம் யாரும் போடல பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஏதோ மோட்டர் வச்சிருக்கார் போல் அது எடுத்து தண்ணி எடுத்து நீட் பண்ணிகிட்டு இருக்காப்புல கவர்மெண்ட்னா வேஸ்ட்னா அவ்வளோதானா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் மெட்ரோவுக்கு அண்ணா நகருக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஓடுறோம் பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமர்ஜென்சியை வந்து நீ பண்ணல அப்படின்னா என்ன வச்சோம் 4000 கோடி 5000 கோடினா அது வந்து நீங்கள் இதுக்கு செலவு பண்ணலனாலும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக செலவு பண்ணல அதுக்கு கூட செலவு பண்ணலாம் அப்புறம் என்ன பிரச்சனை அரசாங்கம்லாம் வேஸ்ட்டு தான் சரி 3 நாள் இங்கே தான் அப்புறம் சுற்றிட்டு இருக்கேன் இங்கே இடுப்பளவு இங்கேருந்து தண்ணி இருந்தது முதல் 2 நாள் முன்னாடி இப்போ கம்மியாயிடுச்சு ஓரளவு ஆனால் உள்ளே வந்து யாருமே வந்து ஹெல்ப்பும் பண்ணல ஒன்றும் பண்ணல இப்படி தான் இருக்குது இன்னும் அந்த பக்கம்லாம் இன்னும் மோசமாக இருக்குது பாதி பேர் அங்கே தான் நிற்கிறாங்க இல்லை ப்ரோ 1000 ரூபாய்க்கு ஹெல்மெட் பிடிக்கலன்னா 1000 ரூபாய் ஃபைன் போகிறாங்க தேடி தேடி வந்து ஒரு ஆள் கூட இங்கே வரல ப்ரோ 3 நாளாக போலீஸ் அங்கேயே கோயம்புத்தூர் நின்றுட்டு நீங்கள் இப்படி போங்க போவாதீங்க தண்ணி இருக்குது அது மட்டும் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே ஒருத்தர் போட் எடுத்து ஹெல்ப்பும் பண்ணல 4000 கோடி செலவு பண்ணாங்க 1 ரூபா கூட செலவு பண்ண மாதிரி தெரில 2015 இன்னும் மோசமாக தான் இருக்குது அதை விட மோசமாக 2015 கம்மி ப்ரோ சொல்ல போனால் இதை கம்பேர் பண்ணால் அதை வச்சு ஹெல்ப் பண்ண ஆளுங்க வந்தாங்க தேடி தேடி வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ட்ரை பண்ணாங்க இப்போ அது ஒன்றுமே கிடையாது மெரினா பீச்சில் வந்து 42 கோடி வந்து செலவு பண்ணி ரோடு போட்டாங்க அதை இங்கே போட்டிருந்தாவே இங்கே தண்ணி வந்திருக்காது அதை பண்ண மாட்டானுங்க அவன் வந்து இப்போ டெண்டர் எடுத்து காசு ஏமாத்திடறானுங்க அவள் தான் அதுக்கப்புறம் தலையை காட்ட மாட்டாங்க இதோட ஓட்டு எப்போ நெக்ஸ்ட் டே அது அப்போ வந்து தலையை காட்டலாம் எல்லாம் மறந்துடுவாங்க மோஸ்ட்லி மறந்துடுறாங்க அதே தான் நடக்குது இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்ததில்லை நான் எலி பூனை எல்லாமே சத்து இருக்குது அது வந்து பார்க்கறது இல்லை ஜஸ்ட் ஒரு அவசரத்துக்கு வந்து குழந்தைங்களை ஏதாவது பால் ஏதாவது வாங்கினோம் கூட எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை வந்து யாராவது பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் வரல இது வரைக்கும் ஒருத்தர் வரல ஒரு 3 நாளாக கரண்ட் இல்லாமல் நாங்கள் அவசப்படுறோம் மொபைல் சார்ஜ் போடுறதுக்காகவே வந்தீங்கோ இவ்வளோ தூரம் நான் நடந்து போயிட்டு வரேன் பின்னாடி ஹவுசிங் போர்டு வரைக்கும் போயிட்டு நடந்துட்டு வந்து வரோம் அங்கெல்லாமே தண்ணியாக இருக்கு இங்கே மட்டும் அப்படியே இருக்கு தண்ணி எல்லாமே போயிருக்கு இது வரைக்கும் ஹிப்பு வரைக்கும் வந்திருக்கு தண்ணி அப்போ வந்து எல்லாமே போயிடுச்சு டேபிள் இது எல்லாமே வந்து என்ன வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்து பத்திரமா வச்சிருக்கோம் மற்றதெல்லாமே தண்ணியில் வந்து இதாகிடுச்சு இனிமேல் கிளீன் பண்ணி பண்ணாதான் உண்டு நாங்கள் கிடையாது சார் இது வரைக்கும் யாருமே வரல நாங்கள் தொடர்ந்து 3 நாளாக வந்து இதே தண்ணியில் தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டே தான் இருக்கோம் ஒருத்தரும் வரல ஜஸ்ட் நியூஸுக்காக வேணா சொல்லுவாங்களே தவிர ஒருத்தர் கூட வரல எதுவுமே வரல பாலுலேருந்து அட்லீஸ்ட் தண்ணி கூட வந்து நாங்கள் வெளியில வந்து தேடி வாங்கிட்டு போறோம் மக்களுக்காக செய்யறோம் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க தண்ணியில மிதக்கிறதும் எல்லாம் வண்டி மிதக்கிறதும் மிச்சம் என்ன பண்ணீங்க மக்களுக்காக என்ன பரிதாபப்பட்டீங்க மக்களுக்காக என்ன துக்கம் பண்ணீங்க அவன் வந்து வண்டி இல்லாம அவன் தண்ணியில் மிதக்கும் போகிறான் கப்பலில் மிதக்கிற மாதிரி மிதக்கும் போகிறான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க எந்த மூலில் இருக்கிறீங்க குழம்பேடு ரோடே மொத்தமே நாசு ஆ ஓட்டு கேட்டால் நீங்கள் வந்து சாமி சாமின்னு கேட்டானுங்கல்ல ஆ நான் டிஎம்கே பக்கா டிஎம்கே நான் பக்கா டிஎம்கே நான் எங்கள் அப்பா வந்து கொள்கை நான் இன்னும் கடைப்படுகிறேன் பக்கா டிஎம்கே நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே நான் குத்தேன் வீடு வாசல் இல்லைன்னு அவரே என்ன வந்து பார்க்கல இல்லை அவரே வந்து என்னை பார்க்கல வீடு இல்லை வாசல் இல்லை பிளாக் பாத்தில் வாயிறேன்னு அவருக்கே நான் கொடுத்தேன் மனுவை அவரே வந்து என்னை பார்க்கல அப்புறம் எதுக்கு அரசியல் அவருக்கு மனு குத்தி இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆகுது என்ன என்ன பண்ணிட்டார் எங்களுக்கு கேட்டால் அவங்க பொல்ல எல்லாம் வருவாங்க யாரும் வரல
வரேன்னா இங்கேயும் வரல, பின்னாடி நிறைய இருக்கு. உங்கள் வீடு பின்னாடி சாலி கிராமம் பின்னாடி இருக்குது. ஒருத்தரும் தண்ணி வரலாங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் பசங்க நிறைய இருக்காங்க. அவங்களாம் சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கே சாப்பாடு கிடைக்குது? அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் போட்டில் கொடுக்கலாம். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப தூரம் அவ்வளோ தண்ணி இருக்குது. அவர் குழந்தைய ஒரு தூக்கி வச்சுட்டு எவ்வளோ நேரம் தூக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. முடியாமல் ஒரு கட்டத்தில் முடியாமல் ஒரு கட்டு சேர்த்து மேலே அவர் குழந்தைய நேரம் நிற்க வச்சு நிற்கிறார். அவரால் அதுக்கு மேலே நடக்கவும் முடியல தண்ணியில். அட்லீஸ்ட் யாரோ ஒரு போட் வசதி பண்ணி அங்கே உள்ள குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாத இடத்து கொண்டு வரலாம். பட் அவங்க யாருமே எதுவும் கண்டுக்கல. ஏதோ குரங்கு கையில் கொடுத்து பூமாலை மாதிரி ஆச்சு இந்த ஆட்சி. இதுக்கு முன்னாடி மழையில போய் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் கூட மழை பெஞ்சு இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்போலாம் நிறைய உடனே ரெஸ்க்யூ. முத நாள் மழை பெஞ்சு அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நிறைய சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் இங்கே பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கலாம். யாருமே எதுவும் கண்டுக்கிறது, கவுன்சிலும் வரதில்ல, யாரும் எதுவுமே வரதில்லை. எம்எம்டி காலனி ரசா கார்டன் மெயின் ரோடு முட்டியளவுக்கு தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மலாக குறைஞ்ச பட்சமாக தான் ஒரு மூணு நாளாக அப்படியே தான் இருக்குது. இந்த மழைக்கு முன்னாடி இருந்து நேற்று வந்தாங்க. நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோ தான். இது வரைக்கும் யாரும் வரல. இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. வந்து பார்த்துட்டு போனாங்க, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தாங்க. இது வரைக்கும் வந்து இந்த சாப்பாடு கீப்பாடு எதுவுமே யாருமே வந்து கொடுக்கல. மூணு நாளாக கரண்ட்டும் இல்லை, கரண்ட்டு இல்லை. அதுமாதிரி நெட்டும் யூஸ் பண்ண முடியல. யாருக்காவது ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா ஃபோனும் பண்ண முடியல. கரண்ட் சுத்தமாக இல்லை, தண்ணி ரொம்ப இறங்கவே மாட்டேது. அப்படியே தான் இருக்குது. இல்லாமல் நாங்களே இப்போ வந்து வீடு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாமல் வந்து பார்த்துட்டு தண்ணி இந்த அளவுக்கு க்ளியர் பண்ணிட்டு இது பண்ணுவோம். நாங்களே தான் பண்ணுவோம். யாருமே வரல. பொருள் ஓரளவுக்கு இந்த இது தண்ணி வெளியே அதை அடிச்சு போகிற ஃப்ரிட்ஜில் கீழே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு. ஃப்ரிட்ஜில் மோட்டர் மேலே தண்ணி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாது, கன்ஃபார்ம் ஆகுது. பெட்டில் தண்ணி ஆயிடுச்சு. மொபைல் ஒன்று போச்சு, லாப்பில் வச்சுருந்தோம், மொபைல் போச்சு. இந்த ஏரியாவில் அவசரப்படுற மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். நட்டடி மக்கள் கஷ்டப்படுறாங்க. கவுன்சில் நல்லா தூங்குறாங்களா சொல்லுங்கள். என்ன பண்ண சொல்லுவாங்க? வரல, எவனும் வரலங்க. மக்கள் ஆசைப்படுறாங்க வேலை பாரு. எந்த ஏரியா எந்த ஏரியா வரல, தண்ணி பிளாக் ஆகி நிற்கிறது. இதெல்லாம் புது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி நடுவில் ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி அந்த ஓரம் கட்டிட்டு ஃபேமிலி பின்னாடி வராங்க. ரொம்ப கஷ்டம்ங்க. எதுவும் வட பழனி ரொம்ப அதிகமாக முட்டிக்கால அளவு இருக்குது. வண்டி அங்கே ஓரம் கட்டிட்டு நடந்து வரோம். இப்போ திருப்பி போகும்போது நடுவில் போகணும். ரொம்ப கஷ்டங்க. அது மாதிரி இருந்தால் சார் நானா சார் இதுவும் சார் கோயம்பேடுக்கிட்ட இருந்து நான் வீடு பெரம்பூர் சார். இப்போ எனக்கு லொக்கேஷன் ஒர்க் ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் எதுவும் பார்க்கல. பட் நேற்று வந்து ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. வழ வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பாதி வண்டி காலி போவோம் என் வண்டியில். இங்கே அரும்பாக்கம் மெட்ரோ அதுங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வரைக்கும் கம்மியாக இருக்குது. இது மேலே என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியல. போக போக பார்த்தா தெரியும். எனக்கு குளத்தூர் இல்லை, அங்கே இதளவுக்கு தண்ணி இருக்குது. இல்லை மெயின் ரோடு மட்டும்தான் இருக்குது. மெயின் ரோடு இல்லை, ஏரியா உள்ளெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி. கேபிள்லாம் கட்டாக இருக்குது, நிறையா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கவர்மெண்ட் மேக்ஸிமம் ரெடி ஆகிடும் பார்க்குறாங்க. கரண்ட்டாக மேபி என்னதுக்கு வந்திருக்கும். ஏன்னா மார்னிங் ஒரு 10 to 9 o'clock சொல்லிட்டாங்க, 1 hour வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு.